Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வெந்தய கீரை சாப்பிடுவதால் என்ன பயன்கள் தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். வெந்தய கீரையில் விட்டமின்களும் தாது உப்புகளும் அதிக அளவில் இருக்கின்றன. வெந்தய கீரையை பல முறைகளில் சமைத்து உண்ணலாம். வெந்தய கீரை ஜீரண சக்தியை செம்மைப்படுத்துகிறது. சொறி சிரங்கை நீக்குகிறது. பார்வை கோளாறுகளை சரி செய்கிறது. வெந்தய கீரையை தொடர்ந்து சாப்பிட்டால் காச நோயும் குணமாவதாக கூறுகின்றனர். இந்த கீரை வயிற்று நோய்களையும் குணப்படுத்துகிறது. வெந்தய கீரையை வேக வைத்து அதனுடன் தேன் கலந்து கடைந்து உண்டால் மலம் சுத்தமாகும், உடல் சுத்தமாகும், குடல் புண்களும் குணமாகின்றன. மலம் கழிக்கும் போது ஏற்படும் உளைச்சலையும் எரிச்சலையும் வெந்தய கீரை குணப்படுத்துகிறது. வெந்தய கீரையை வெண்ணெய் விட்டு வதக்கி உண்டால் பித்த கிருகிருப்பு, தலைசூற்றல், வயிற்றுபசம், பசியின்மை, ருசியின்மை ஆகியவை குணமாகும். உடல் சூடும் வறட்டு இருமலும் கட்டுப்படும். நீண்ட நேரம் அமர்ந்திருந்து வேலை செய்ய முடியாமல் இடுப்பு வலிப்பவர்கள் வெந்தய கீரையுடன் கோழி முட்டை மற்றும் தேங்காய் பால் சேர்த்து நெய்யில் வேக வைத்து உணவுடன் சேர்த்து வந்தால் இடுப்பு வலி நீங்கும். வெந்தய கீரை ஒரு சிறந்த பத்திய உணவாகும். இதை அரைத்து நெய் சேர்த்து சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டால் தொண்டைப்புண், வாய்ப்புண் ஆகியவை ஆறும். இந்த கீரையை தொடர்ந்து 40 நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் நீரழிவு கட்டுப்படும். எனவே நீரழிவு உள்ளவர்கள் வெந்தய கீரையை தொடர்ந்து சாப்பிடுவது நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.